அனைவருக்கும் வணக்கம். எல்லா வளமும் உங்களுக்கு வந்தடையட்டும். இன்றைய பதிவில் பார்த்தேன்னா, நமது வாழ்க்கையை புரட்டி போடும், நம் வாழ்க்கையிலே வெற்றியை தரும் மிக இரண்டு விதிகளை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். இது என்ன என்ன விதிகள் அப்படின்னா, அதாவது காரணம் அண்ட் காரியம். இங்கே பார்த்தோன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்குவாங்க. அப்போது இந்த காரணம் அண்ட் காரியம், இந்த விதிகளை வைத்து நாம் ஒரு வாழ்க்கையில் வந்து எவ்வாறு ஒரு முன்னேற்றத்தை நாம் அடையலாம், வெற்றியை எவ்வாறு நாம் எளிதாக பெறலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோ போகலாம். அதாவது ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோன்னா காரணம் அப்படி என்னன்னா அது ஒரு காஸ், அப்புறம் காரியம்ங்கிறது எஃபெக்ட், அதோட விளைவுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது இதில் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கடையில் வந்து ஃப்ரூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படியே நடந்துட்டு போகிறாங்க. அந்த வகையில் ஒரு சின்ன பையன் விளையாட்டு பையன் அப்படின்னா, ஒரு நாய் மேலே வந்து சின்ன ஒரு கல்லை தூக்கி வீசிடுவான். இந்த நாய் வந்து அதுக்கு பயந்துட்டு ஓடுது. ஓடும்போது நேராக வந்து எங்கள் அம்மாவை இடிக்குது. இந்த அம்மா இடித்த உடனே கையில் இருக்கிற அந்த பழக்கூடைகள் வந்து கீழே சிந்துது. கீழே விழுந்த உடனே அந்த பழத்தில் ஒரு வாழைப்பழம் ஒன்று இருக்குது. இதை பின்னால் வந்து ஒரு இளைஞன் வந்து அங்கே நடந்துட்டு வருவான். இளைஞர் பின்னாடி வரும்போது என்ன ஆகுனா, அந்த பழத்தில் வந்து மிதிப்பா அவ கீழே விழுகிறான். விழுந்து சறுக்கிட்டு போகும்போது என்ன ஆகுனா, அந்த கதவோரத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பெயிண்டிங் வேலை அங்கே நடந்துட்டு இருக்கோம். அதில் ஒரு ஏணி மேல உட்காந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு பெயிண்டர். இது எவ்வளவு நேரம் என்னப்படும், ஏணியை வந்து தடுக்கி விடுறாரு. அந்த ஏணியில் இருக்கிறவன் கீழே விழுகிறான். அது என்னன்னா, ஒரு வீட்டு ஒரு கூரை மேலே விழுந்து அது ஒரு ஓலை சின்ன ஒரு குடிசை வீடு, அதில் கீழே வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, இந்த சிறுவர்கள் வந்து இந்த குழந்தைகள் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த தட்டு சாப்பாடுல வந்து வெளியில் செய்தார். இதே பார்த்து உங்கள் அம்மா ஓட்டி வர்றாங்க. இப்படியாக பலவிதமான ஒரு செயின் ரியாக்ஷன் வந்து ஒரு ஆரம்பத்தில் இருந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ இதில் பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் அந்த சிறுவன் இருந்த அந்த கல் வந்து காரணமாக இருக்குது. அதற்கு காரியமே என்னன்னா அந்த நாய் வந்து ஓடுறது. இப்போ நாய் ஓடுவது காரணமாக இருக்கிறது, அந்த அம்மா கீழே விழுகிறது. அப்புறம் அந்த பழம் விட்டு கீழே விழுந்ததுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது, அந்த இளைஞன் விழுந்தது. அப்போ இது போல வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு காரண காரியத்தில் வந்து நம்ம பாதிச்சு கொண்டே இருக்கிறோம். சரி, இப்போ இதற்கும் நமக்கு நம்மளுடைய பதிவுக்கு என்ன சம்மந்தம் கேட்டேன்னா, இப்போ இந்த காரணம் காரியம் வந்து என்னாகுன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் என்ன சொல்ல, நாளைக்கு எனது நண்பர் இங்கே என்னை பார்க்க வருகிறார், மிக நீண்ட நாள் கழித்து வருகிறார். அதுவே நம்ம எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போது இதில் வந்து காரணம் யார் அப்படின்னா, அந்த நண்பர். அந்த நண்பர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும். அப்போ இது ஒரு காரணம், அது நிகழ்ந்தால் இந்த காரியம் ஒரு சந்தோஷம் வந்து இங்கே நமக்கு நடக்கும். இப்போது அடுத்ததாக பார்த்தேன்னா, இப்போ நண்பர்கள் வந்து அந்த வராமலேயே நாம் சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். இதுதான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சின்ன ஒரு ரகசியம் இங்கே நீங்கள் நான் பார்க்க போகிறோம். அதாவது நண்பர் வந்தால் அங்கே சந்தோஷம் இருக்கும். இது காரணம் காரியம் முதல் விதி. நண்பர் வராமலேயே நாம் அந்த காரியத்திலே இருக்கிறோம், மிக சந்தோஷமாக இருக்கிறோம். நமது மனநிலை நண்பர் வந்தால் எப்படி இருக்குமோ அதோட மனநிலையிலே நாம் நம் மனதை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். காரியத்தில் வந்து நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு தொடர்ச்சியாக என்னன்னா, அந்த நண்பர் வந்து நமக்கு வருகை புரிகிறார். இது வந்து இரண்டாவது விதியை நாம் பார்க்கலாம். சரி, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, முதலாவது பார்த்தோன்னா, இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ காரணம் எங்கிறது பார்த்தோன்னா சின்ன ஒரு விதை, விதையை வந்து நம்ம போடுறோம், அதிலிருந்து பெரிய ஒரு மரமாக வருது. இது வந்து காரியம். இதையே நாம் வந்து ஒரு மரத்தையே நம்ம வாங்கிட்டேன்னா, அதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டேன்னா, அந்த மரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகளை வந்து நாமே உருவாக்கலாம் இல்லைங்களா. அப்போ இது வந்து நாம் அங்கே காரணத்தை வந்து நாம் பின்னாடி நம்ம எடுக்கிறோம். சரி, இதில் பார்த்து இதில் வந்து யார் வெற்றி படுகிறார், யார் இதோட பலன் யார் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குறிப்பாக பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் மேன், இந்த அத்லெட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இதை வந்து மிக அருமையான இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் அவர்கள் வெற்றிக்கு பின்னணியாக இதை அவர்கள் பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ உதாரணம் பார்த்தோன்னா, நம்ம இந்த ஜமைக்காவோட நம்மளுடைய ஓட்டப்பந்தய வீரர் ஸ்ப்ரைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அது ஏன்னா நமது உசேன் போல்ட் அவர்கள். இவர்கள் என்ன பண்ணுவான்னா, இவர் வந்து சின்ன ஆரம்ப ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது, ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, இவர் வந்து ஏறக்குரிய ஒரு 15 வருடங்களில் என்னென்னா, இவர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாரு. அங்கே பல பரிசுகள் பெறுகிறாரு. இது இவருடைய என்ன ஆகுனா மனதில் வந்து பதிஞ்சு அன்றையிலிருந்து விடாமல் அவருடைய அந்த விளையாட்டு பயிற்சியில் முழு கவனத்தை செலுத்திட்டு வர்றாரு. இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து தொடர்ச்சியாக 100 மீட்டர்லையும் 200 மீட்டர்லையும் மிக தொடர்ச்சியான ஒலிம்பிக் பதக்கங்களை வந்து பெற்று வந்து நமக்கு எல்லாமே தெரிகிறோம். அப்போ அவரை வந்து பேட்டி காண்றாங்க. அவர் சொல்கிறாரு, அவர் என்னங்கிறனா, ஐ நெவர் திங்க் அபவுட் எனி திங்,
அதர் தேன் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறார். அவருடைய வெற்றிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டதுக்கு ஐ நெவர் திங்க் அபவுட் எனி திங், நான் எதை பற்றியும் நான் வந்து நினைக்கிறது கிடையாது, நினைக்கல, ஆனால் எக்ஸப்ட் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸை தவிர நான் எதுவும் நினைக்கலங்கிறாரு. அதனால் அவர் வந்து ஒரு காரணத்தில் வந்து விடாமல் அவர் வந்து பின்பற்றுறாரு. அதனால் ஒரு காரியம் அதுக்கு வேண்டிய வெற்றி வந்து பின்னாடி அவருக்கு வருது. இது வந்து நமக்கு முதல் விதியாக நாம் இதை பார்க்கலாம். சரி, இரண்டாவது விதி, அதாவது வெறும் வெற்றியை காரணம் இல்லாம வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அது என்ன அப்படின்னு இதே பார்த்தனா, அதாவது நாம கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர் அந்நாளத்தில் மிக செஸ்ல வந்து மிக அருமையான ஒரு சதுரங்க இதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு. அது நேரத்தில் வந்து என்னன்னா இந்த நேட்டன் ஷாவன்ஸ்கி அப்படிங்கிறவர் அதை அவர் வந்து ஃபாலோ பண்றாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து ஒரு அந்த ரஷ்யன் நாட்டு ஒரு இளைஞன். இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது இவர் என்னங்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லி இந்த நாட்காரந்து இவர் வந்து ஒரு ஜெயிலில் வந்து வச்சிருவாங்க. ஏறக்குறி அந்த சிறை பார்த்தோன்னா ஒரு 4 அடிக்கு ஒரு 3 அடிக்குள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி ரூமு, அதில் வந்து இவர் வந்து சிறைப்படுத்தப்படுகிறாரு. அப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு தேவையான உடற்பயிற்சி செய்கிறது கூட அங்கே வந்து சௌகரியமான வசதி கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன உட்கார்ந்து கொண்டே அவருடைய வேணையானது உடலுக்கு தேவையான சின்ன சின்ன பயிற்சி செய்கிறாரு. இரண்டாவதுக்கு மனப்பயிற்சிக்கு வந்து என்ன கொடுக்கணும் பார்த்தோன்னா, மனம் அப்படியே விட்டாலும் மிக விரைவில் வந்து மனமும் கெட்டு போயிடும் சொல்லிட்டு இவர் அண்ணில் இருந்து ஒரு பயிற்சி பண்ணுறாரு. என்னன்னா மன உட்கார்ந்துட்டு இவர் சின்ன வயசில் வந்து அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு சதுரங்க விளையாட்டை வந்து அவர் எண்ணி பார்க்குறாரு. சரி, அவர் கண் முன்னாடி வந்து என்னாருன்னா ஒரு சதுரங்க போர்டு, ஒரு செஸ் போர்டை வந்து அவர் வந்து கற்பனை பண்ணுறாரு. அது வந்து அவர் முன்னாடி வருது. அப்புறம் காயின்ஸ் பண்ணுறாரு, எல்லாமே இவர் வந்து விளையாட தயாராக இருக்கிறாரு. ஆனால் ஆப்போசிட்டில் வந்து விளையாடுறதுக்கு ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணும்போது, இவர் அந்த நேரத்திலே மிக எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்கிற அந்த கேரி காஸ்பரோவ்ங்கிற வந்து அவர் இமேஜின் பண்ணி ஆப்போசிட் அவர் பிளேட்டில் வந்து உட்கார வைக்கிறாரு. அப்போ இவர் ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. விளையாடி தினமும் அவர் இப்படியே விளையாடிட்டு அப்புறம் ஏறக்குறைய ஒரு 12 வருடங்கள் ஒரு 12 இயர்ஸ் வந்து அவருடைய ஜெயில் வாழ்க்கையில் வந்து அவர், அதுக்கு பிறகு அவர் வந்து விடுதலையாக வர்றாரு. விடுதலையாக வந்தவருடனே அவர் வந்து ஒரு இஸ்ரேலில் வந்து ஒரு பதவியில் வந்து அவர் வந்து அமர்த்துறாங்க. அப்பொழுது அந்த நேரத்தில் வந்து இந்த கேரி காஸ்பரோவ் வந்து அங்கே வர்றாரு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வர்றாரு. வந்துட்டு அங்கே ஒரு போட்டிக்காக வர வரும்போது என்னன்னா, இது வந்து 1:5 ratio வந்து அவர் விளையாடுறாரு. விளையாடும் போது இவர் 4 அந்த பிளேயர்ஸ் வந்து வின் பண்ணிடுவார். 5வது பிளேயர்ஸ் கிட்ட வந்து வீரர்கிட்ட வந்து இவர் வந்து தோத்துருவார். அது யார் அப்படின்னா, இப்போ நாம சொன்ன அந்த நடேஷன் சென்ட்ரோஸுக்கு அவர் வந்து தோத்துருவார். அப்புறம் அவர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஸ், நீங்களும் இது வரைக்கும் நீங்கள் வெளி உலகத்தில் இல்லை, நீங்கள் 12 வருடமாக நீங்கள் வந்து சிறையில் தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, இந்த நேரத்தில் இவர் எப்படி நீங்கள் வின் பண்ணீங்கன்னு சொல்லி அவர் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து இவரை 12 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் போல அத்தனை நாளும் இவரை வந்து நான் வந்து தோற்கடித்து கொண்டே தான் இருக்கிறேன். இன்று மட்டும் இவரை தோற்கடிப்பது எனக்கு மிக மிக பெரியதான ஒரு விஷயம் கிடையாதுங்கிறார். அவங்களுக்கு புரியல. அதற்கப்புறம் வந்து இவர் சொல்லுவார், இவருடைய விசுவலைசேஷன் வந்து அங்கே பார்க்க இரண்டாவது விதியை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது ஒரு காரியத்தை வந்து ஏற்கனவே வந்து நிறைவேற்றி விட்டது, ஒரு வெற்றியோ நம் இலக்கையை வந்து நாம் நிர்ணயித்து விட்டோம், அதற்கான காரணம் வந்து அது தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கால்ஃபர் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு இப்போ இந்த கால்ஃபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜாக் நிக்கோலஸ்ங்கிறவர் இவர் அடிக்கின்ற ஒவ்வொரு பந்திலையும் அவர் வந்து காட்சிப்படுத்தி அவர் எந்த இடத்துல வந்து அந்த பந்து வந்து எந்த உயரத்தில் செல்கிறது, எங்கே அது விழுகிறது, எப்படி அது வந்து உருண்டு கொண்டு ஓடுகிறது, எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து முன்னையே அவர் காட்சிப்படுத்தி விட்டு பிறகுதான் அந்த பண்ணு விளையாடவே ஆரம்பிக்கிறாருங்க. அப்புறம் இதே போல வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நார்மன் கவுசின்ஸ் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மிக பன்முகத்தன்மையாளர், ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு, ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு, அதே நேரத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு வல்லுநர், ஒரு பயிற்சி கொடுப்பவர் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட இதில் வந்து இவர் வந்து ஒரு லியூகேமியா அப்படிங்கிற ஒரு வியாதியில் வந்து இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையில், அப்போ இவர் பார்த்தோன்னா இந்த வியாதி காரணமே தான் இந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த WBC அதாவது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 4000 ஒரு 10000 மட்டும் இருக்கும். ஆனால் இவருக்கு பார்த்தோன்னா 1,00,000 to 400,000 வரை இவருடைய WBC வந்து கவுண்டிங் இருக்குது. இது என்ன ஆகும்னா, ஒவ்வொன்று ஒன்று இணைந்து ஒரு கட்டிகளாக மாறி இது வந்து புற்றுநோய் கட்டிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த நேரத்தில் வந்து டாக்டர் சொல்கிறாரு, இது வந்து இன்னொரு குறிப்பிட்ட நாளில் வந்து உங்களுடைய கட்டி வந்து குணமாக முடியாத நிலைமையில் இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண அதிகாலையில் வந்து என்ன பண்ணுறது, இவர் வந்து அந்த காட்சி அந்த இரண்டாவது விதியில் வந்து அந்த மனசுக்குள்ளே வந்து அந்த விசுவலைசேஷன் பண்ணுறாரு. பண்ணி என்னங்கன்னா, அந்த WBC வந்து உடம்புக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் சிறு சிறு கட்டிகளாக உடைந்து சிதறி
அது வந்து வெளியேறி கொண்டிருக்கின்றன. இப்படி சொல்லி இந்த கட்டியை வந்து அவர் வந்து விசுவலைசேஷன் பண்ணும்போது இவர் என்ன ஆகுறன்னா, மருத்துவர் சொன்னது மீறி அவர் வந்து 20 ஆண்டுகள் மிக அதிகப்படியான உயிரோடு வாழ்ந்து இதற்கான வேண்டிய ஒரு வெற்றியை வந்து அவர் வந்து சாதனை பண்றார். இது என்னன்னா, அவர் வந்து த பெர்ஃபெக்ட் த அனாட்டமி ஆஃப் இல்னஸ் அப்படின்ட்டு இவருடைய புத்தகத்தில் மிக அருமையாக தெளிவாக எழுதியிருக்கிற, வாய்ப்பிருந்த நீங்களும் படிங்க, நல்ல ஒரு ஊக்கத்தரக்கூடிய புத்தகமாக அது இருக்குது. சரி, இப்போ இது மூணு இருக்குது இல்லையா, இது வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ஒண்ணுமே இல்லைங்க, இது பேர் என்ன, விசுவலைசேஷன். இப்ப விசுவலைசேஷன் அப்படின்னு என்ன, காட்சிப்படுத்துதல். இப்ப நம்ம சொல்றதுல என்னடா பகல் கனவு காட்டுன்னு சொல்லி நம்ம திட்டுறோம், ஆனா பகல் கனவு தான். அந்த பகல் கனவுல என்ன இருக்குன்னா, ஒரு கோல் இருக்கணும். நாம காணுகின்ற அந்த பகல் கனவுல ஒரு லட்சியம் இருந்தேனா, நிச்சயம் நம்ம ஒரு நாள் வெற்றி நிச்சயம். என்ன அப்படின்னா, இப்ப பகல் கனவு, நம்ம டே ட்ரீமிங்ல நம்ம இருக்கிறோம், இது என்ன ஆகணும், இதற்கு என்ன வழி என்ன அப்படின்னா, இதை நான் பார்க்க போகிறேன். இது வந்து சரி, இது எப்படி நம்ம அட்டைன் பண்ணுறது, எப்படி இது வேணா எப்படி நான் ஃபாலோ பண்ணுறதுங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். முதலாவது என்னென்னா, நாம் எது நினைக்கிறோமோ, நாம் இன்னொரு 5 வருடத்தில் எதுவாக நம்ம ஆக விரும்புகிறோமோ, இதை நம்ம என்ன பண்ண முனது மனதிலே நாம் காட்சிப்படுத்தி, முதலாவதாக நான் ஒரு பேனாவிலையும் பேப்பரும் அதை நம்ம தெளிவாக நம்ம எழுதணும். எழுதுனேன்னா இன்னும் கூட பயிற்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேண்டுகின்ற விரும்புகின்ற அந்த லட்சியத்தை வந்து ஏறக்குறைய 15 நாள் 20 நாள் வந்து அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், எழுது போது நம்ம பிரெயின் என்ன ஆகும்னா, அதை வந்து என்கோடிங் பண்ணிட்டு அது வந்து ரிமம்பரிங், எப்போவுமே ரிமம்பர் வச்சிருக்கிறோம். அதில் உள்ளப்போ என்ன ஆகுனா, இது என்னன்னா, இது வந்து ஒரு எஃபெக்டிவாக அது வந்து நம்ம வாய்ப்பு நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா, நம்ம என்ன நம்ம ஆக நினைக்கிறோமோ, என்ன இலக்கை அடி விரும்ப, அதை வந்து நம்ம டாக் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளேயே பேசணும். ஒவ்வொரு நாளும் நான் இப்படி இந்த மாதிரி போச்சு, நம்மளே பேசிகிட்டு இருந்தா என்ன ஆகும், நம்ம மனதில் ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் வந்து அது பதிவாகி அதற்கு வேண்டிய காட்சிகள் வந்து வெளியில் வரும். மூன்றாவது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காட்சி வந்து ஏறக்குரிய 30 to 34 inches இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிவியை கற்பனை பண்ணிவிட்டு, நாம் இருக்கிற டீட்டெயில்டு இமேஜ், நம்ம என்னவாக இருக்க போகிறோம், எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாம் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு, அந்த டீட்டெயில் இமேஜில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக நாம் அதை வந்து காட்சிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் எண்ணும் போது நிச்சயமாக அது வந்து ஒரு நாள் வேண்டியது அந்த பலன் வந்து நமக்கு அங்கே கிடைக்கும். சரி, இப்போ இது என்ன சம்பந்தம்னா, இது வந்து ஒரு கற்பனையாக கதையாக இருக்குது, இது வந்து நம்ப முடியல, உண்மையில் இது வந்து ஒரு சயின்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னென்னா, நியூரோ ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட நம்ம சயின்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம இராணுவ வீரர்களும் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம ஒரு சிறு ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மனதில் நீங்கள் காட்சிப்படுத்தும் போது இதில் வந்து எதிர்மறையான சிந்தனைகள் வருவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது அது என்ன ஆகும், நம்ம இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அந்த கார்டிசோலுங்கிறது அதிகமாகி நம்மளுடைய லட்சியத்தை வந்து பால்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதனால் நாம் வந்து பாசிட்டிவ் வரும்போது நமக்கு என்ன ஆகுனா, அந்த நியூரோ பெப்டைஸ் ஒய்ங்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுடைய சுரக்கும் போது நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான காட்சிகள் வந்து நம்ம மனதிலே பதிகின்றன. இதே தான் இராணுவ வீரர்கள் இதை பயிற்சி பண்ணுறாங்க. அவர்கள் எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட அவர்கள் ஒரு எதிராளி ஒரு காட்டி கொடுக்கறதோ இல்லை அவர்களை அந்த உடலளவிலேயோ மனதளவிலோ சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், இந்த பயிற்சியை வந்து அவர்களுக்கு சரியாக படி செய்கிறார்கள். அதில் வந்து இந்த கார்டிசோல் என்கிற எதிர்மறையான எண்ணத்திற்கு பதிலாக இந்த நியூரோபெப்டைன்ஸ்ங்கிற இந்த ஹார்மோன்ஸ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது அவங்களால் மிக வெற்றிகரமாக அந்த சூழ்நிலை விட்டு அவர் எதிர்கொண்டு வெற்றிகரமாக வெளியே வர முடியும். இப்போ இதை நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் முக்கியமான காரணம், இது ஒரு சயின்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம இப்படி நம்ம அடையணும், இதை நான் பார்க்குறதுக்கு தினமும் என்னென்னா, நம்ம 3 விஷயங்கள் ஒன்று பார்த்து, முதலாக வந்து நம்ம பென் அண்ட் பேப்பர் மெத்தட், ரெண்டாவது பார்த்து நம்ம வந்து விஷயம் காட்சிப்படுத்துதல், மூணாவது நீங்கள் சொன்னால் அந்த டாக் டு யுவர் செல்ஃப்ங்கிற அந்த இதில் நாம் ஃப்ரீயாக நாம் பார்க்கலாம். சரி, இப்போ இதில் மெயின் இதில் பார்த்தேன், நமக்கு இதில் பார்த்தா இந்த டே ட்ரீமிங் இருக்குங்க இல்லையா, இந்த டே ட்ரீமிங்கில் வந்து ஒரு கோலோட நாம் பண்ணுறோம், இது வந்து நம்ம லட்சியத்தை நம்ம உடனடியாக நாம் அடையலாம். அப்போது இந்த விசுவலைசேஷனுங்கிறது ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இதை நம்ம யார் இது வந்து நம்ம அப்படி அடாப்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த அத்லெட்டிக் பர்சன்ஸ் ரொம்ப இதை அடாப்ட் பண்ணுறாங்க. இது பேர் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, இந்த பிரான்ச்சில் வந்து அவங்க ரொம்ப அலர்ட் பண்ணுறாங்க. இதே போல் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும், அதாவது நாம் பிறந்ததே வந்து எதுக்கு அப்படின்னா, அதாவது வெற்றி அடைவதற்காக தவிர தோல்வி அடைவதற்காக கிடையாது. ஒருவேளை நாம் தோல்வி அடைந்தாலும் தற்காலிகமான தடையே தவிர நிரந்தரமான தோல்வி கிடையாது. அதற்கு காரணமாக இருப்பது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை தர மிக மிக காரணமாக இருப்பது இந்த நாம் சொல்கிற இந்த விசுவலைசேஷன், இந்த காட்சிப்படுத்துதல், இந்த டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பயிற்சி செய்வோம், முயற்சி செய்வோம், நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.